السلام عليكم ورحمه الله وبركاته துன்னுன் துவால ரெண்டு மூணு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் துன்னு துவா நம்ம எல்லாருக்கும் தெரியும் லாய்லாக இல்லா அந்த சுஹானக இன்னி குந்த மீன் அப்துவாலி மீன் இதுதான் இதை பற்றி நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கு ஜில்ல மூவாயிரத்தி ஐநூற்றி ஐந்தாவது ஹதீஸாக வந்திருக்கு இந்த துவாவை எந்த முஸ்லீம் வந்து ஓதி அல்லாஹாலா கிட்ட துவா கேட்குறாங்களோ அவங்களுடைய துவா தட்டாமல் ஏற்றுக்கொள்ளப்படுது அதாவது மறுக்கப்படுவதில்லை அப்படின்னு எழுதியிருக்கு இந்த துன்னூன் தொழுகை போடுற அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து போடுங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து துண்ணுன் தொழுகு ஆயத்தை கரிமா தொழுகு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய பேர் வச்சு அழைக்கிறாங்க இது என்னன்னா நார்மலாக எப்போவும் போல நம்ம தக்பீர் கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி சலாத்துல் ஹாஜத் அப்படின்னு சொல்லி இரண்டு ரக்க அழுத்துகள் நஃபில் நமாஸ் அப்படின்னு சொல்லி நஃபில் தொழுகு அப்படின்னு சொல்லி நீத்து கட்டி நார்மலாக வந்து சனா ஓதி சூறாக்கள் ஓதி துணை சூறாக்கள் ஓதி எல்லாமே ஓதி சஜிதாவுக்கு பண்ணணும் ருக்கு பண்ணிவிட்டு சஜிதா பண்ணணும் சஜிதாவில் சஜிதாவுடைய தஸ்பியும் ஓதணும் சஜிதாவுடைய தஸ்பியும் அப்புறமா இந்த துண்ணுந்துவா லாயிலாக இல்லாந்த சுபஹான கைனி கொத்தம்பி நான் அதே வந்து சஜிதாவுடைய தஸ்பி சுபஹான ரொம்ப ஆயிலா மூன்று முறைகளோ ஐந்து முறைகளோ ஓதினதுக்கப்புறமா அந்த தஸ்பியை நாற்பது முறைகள் ஓதணும் முதல் ரக்காயத்தில் இரண்டாவது ரக்காயத்தில் மறுபடியும் அதே மாதிரி நார்மலாக நம்ம என்ன ஓதுறோமோ அதெல்லாம் ஓதி சூறா துணி சூறா அதை ஓதி ருக்கு பண்ணிவிட்டு மறுபடியும் சஜிதாவுக்கு போகும்போது மறுபடியும் இரண்டாவது ரக்காயத்துலேயும் சஜிதாவுடைய துவா ஓதிட்டு அதற்கப்புறமா நாற்பது முறைகள் மறுபடியும் அந்த தஸ்வீ ஓதணும் லைலா ஹைலா தஸ்வா ஹனக்கை நீக்குமீனாத்வாலிமீன் முதல் ரக்காயத்தில் நாற்பது முறை ரெண்டாவது ரக்காயத்தில் நாற்பது முறை எண்பது முறைகள் ஓதுனா போதுமானது விட அதிகமாக ஓதலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் தேவையில்லை எண்பது முறைகளே ஓதுனாலே போதுமானது அலமது இல்லா இதை வந்து தினமும் வந்து ஏதாவது ஒரு நேரத்தில் மக்குரோல்லாத நேரத்தில் தொழுகிறத வந்து நம்ம வழக்கமாக வச்சுட்டோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பலா முசிபத்து எல்லாமே போகும் அப்படின்னு சொல்லி நிறைய சீன்கள் எழுதியிருக்காங்க இன்ஷாலா தினமும் மக்குரோல்லாத நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த தொழுக இரண்டு இரக்காய்த்துகள் மட்டும் தொழுவதை வாடிக்கையை வச்சுக்கோங்க நான் வந்து மோஸ்ட்லி வந்து நைட்டில் தொழுகுங்க அப்போ தான் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளால் ஃபோக்கஸாக தொழுக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்வேன் அதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது ஹதீஸில் வந்து அரிஷ் அல்லாஹூ தாலாவோட அரிசிக்கு கீழே நிழலே இல்லாத அந்த நாளில் ஏழு வகையான மனிதர்களுக்கு நிழல் கிடைக்கும் அதில் ஒருத்தங்க வந்து தனிமையில் அல்லாஹூ தாலா வந்து நினச்சி அழுதவங்களாக இருப்பாங்க